ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெட்ராஸ் டியூப். நான் ஷாலினி தியாகராஜன். நம்ம வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற இல்லை காலேஜுக்கு போகிற பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களாக நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னெல்லாம் செய்யணும், அந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். எல்லா பெண்களும் செக்ஷுவல் அப்யூஷன், அதாவது பாலியல் துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க. அது வந்து எய்தர் ஃபிசிக்கலி இல்லைனா மென்டலி ஏதாவது ஒரு ஸ்டேஜில், இல்லை ரெண்டுத்தையுமே கூட அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது ஒன்று உடல் ரீதியாக அனுபவிச்சிருப்பாங்க, இல்லை மன ரீதியாக அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய பாலியல் வன்முறை எவ்வளோ கொடூரமானதோ அதுக்கு சலைச்சது கிடையாது இந்த மன ரீதியாக அனுபவிக்கிற பாலியல் வன்முறை. மென்டல் செக்ஷுவல் அப்யூஷன் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கொடுமையான ஒரு விஷயம்தான். மன ரீதியான பாலியல் வன்முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து மென்டலி வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கறது. இப்போ இந்த உடல் ரீதியான பாலியல் சீண்டல்களை எடுத்துப்போம். இந்த உடல் ரீதியான பாலியல் சீண்டல்கள், அதாவது ஃபிசிக்கல் அப்யூஷன், ஃபிசிக்கல் செக்ஷுவல் அப்யூஷன் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது, நம்மளால் உணரவே முடியாது. நம்ம அந்த ஃபிசிக்கல் செக்ஷுவல் அப்யூஷன் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை, நம்ம ஏறி தான் ஆகணும்னு சொல்லி பஸ்ஸில் ஏறிட்டோம். ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல நாலு பேர் நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண தான் செய்வோம். அந்த இடத்துல நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்க வந்து வாண்டடாக நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து கூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு டெசிஷன் அங்கே எடுக்க முடியாது. ஒரு மெச்சூர்டான ஒரு பெண், ஒரு 20 வயசை கடந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களாலேயே வந்து ஒரு கன்ஃபார்மாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம ஃபிசிக்கல் அப்யூஷனுக்கு ஆளாகிறோமா இல்லையா, இல்லை வந்து சிச்சுவேஷன்னால நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 18 வயசுக்கும் கீழே இருக்கிற பெண் குழந்தைங்களால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, அவங்களால வந்து டிஸ்டிங்குவிஷ் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 18 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்க தான் வந்து தே ஆர் பீங் த விக்டம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் செக்ஷுவல் அப்யூஷன். அவங்களுக்கு அது நடக்குது அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த பாலியல் சீண்டல்கள்லேருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது? பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் பொதுவானது தான். ஒரு பெண் குழந்தை வந்து எப்படி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கப்படுறாளோ அதே மாதிரி தான் ஒரு ஆண் குழந்தையும் ஆளாக்கப்படுறான். இதில் வந்து ஆண் பெண் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான், நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக தான் இதை பார்க்கணும். இந்த மாதிரி விவரம் தெரியாத டீனேஜில் இருக்கிற குழந்தைங்க பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுவதை எப்படி தடுக்கிறது? அரசாங்கமோ பள்ளி நிர்வாகமோ அவங்க சைட்லேருந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல பேரண்ட்ஸ், அது ஈதர் அப்பாவோ அம்மாவோ இல்லை ரெண்டு பேருமோ வந்து பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். டெய்லி அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இன்றைக்கி ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு முதல்ல லைஃப்பில் எது முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மெயினான காரணம் மார்க். மார்க் அப்படிங்கிறத ஒன்று காமிச்சு தான் வந்து அங்கே பிளாக்மெயிலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. பசங்க மைண்டில் வந்து நம்ம மார்க் தான் முக்கியம் அப்படிங்கிறத திணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியாது, அங்கே தான் பசங்க லாக் ஆகிடுவாங்க. ஸோ மார்க்கு கிரேடு இதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கரிக்குலம், இட்ஸ் நாட் லைஃப் அப்படிங்கிறது பசங்களுக்கு தெளிவாக புரியணும். பெண் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 வயசுலலாம் வந்து அவங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரணும் கண்டிப்பாக. எந்த விஷயம்னாலும் நம்ம அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வரணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு ஒருவேளை அந்த பசங்களுக்கு செக்ஷுவல் அப்யூஷன் நடக்கும்போது அதை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஏதோ தப்பு நடக்குது ஆனால் அது எப்படி வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்றதுக்கு பயப்படுவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி தான் அதிகமாகும். அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அவங்களை தள்ளுறத நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்கூல் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டீனேஜ் பசங்களுக்கு தாராளமாக செக்ஷுவல் அப்யூஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். இப்போ எப்படி வந்து வேல்யூ எஜுகேஷன், அதாவது மாரல் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கரிக்குலமில் ஒரு பார்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து பசங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாகும். ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது இப்படித்தான் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அதோட டீனேஜ்லேயே புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாளை பின்னாடி அது ரியலாக அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பயம் குறையும். குறிப்பாக இந்த புரிதல் வந்து பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாகவே இருக்கணும். பெண் குழந்தைகளை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் டியூபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.